Experience 10 days of Grand Europe trip with GT Holidays, South India's number one travel brand. தூத்துக்குடியோட ஸ்டெர்லைட் பிரச்சனையில துப்பாக்கி சூடு நடந்தது. அந்த டைம்ல வந்து எடப்பாடி அவர்களுடைய அரசு தான் இருந்தது. நீங்க அந்த அது வந்து ஒரு அவருடைய தப்பு தானே, ஆட்சியில இருந்த ஒரு சீஃப் மினிஸ்டரோட தப்பு தானே. அவரை மீறி கிட்டத்தட்ட 13 பேருக்கு மேல வந்து சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அதுல பெரும்பான்மையானவர்கள் வந்து பின்னாடி இருந்து சுடப்பட்டாங்க. இந்த படுகொலைகளுக்கு எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லிட்டு தான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. விசாரணை கமிஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு, எல்லாம் நடந்துட்டு இருக்கு, ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இப்ப வந்துகிட்டு இருக்குது. ரெண்டுமே மோசம். அங்க 13 துப்பாக்கி வச்சு 13 பேரை சுடுறதும் மோசம், கையில லத்தியோட நின்றுட்டு 2000 பேர் இருக்கக்கூடிய கிரௌட எதிர்கொள்றதும் மோசம். ரெண்டு எப்படி ஒன்னாகும்? ஒண்ணுதான். நீங்க என்ன அரசியல் பத்தி நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அரசியல் நிர்வாகத்தை பத்தி ஒருத்தருக்கு பயம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா 13 பேர் துப்பாக்கியால சுடுறதுதான் பயம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? வேற என்ன, எதையும் எதையும் கம்பேர் பண்றீங்க நீங்க? அது ஒரு ஸ்டெர்லைட், ஒரு போராட்டம், துப்பாக்கி சுடு எடுத்தாங்க, செத்துட்டாங்க. கள்ளக்குறிச்சியில சுடுல, அதனால இது நல்ல ஆட்சின்னு சொல்ல வரீங்களா? அதிகாரிகள் வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய்யணும். இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல எந்த அதிகாரிக்கும் நம்ம வேலைக்கு ஆபத்து வந்துடும் பயமே கிடையாது. துப்பாக்கி சுடுக்கு அப்படியே தத்திங்கினத்தோம்னு ஆட்டினாரு ஸ்டாலின் இல்லையா? ஆனா அவரத்துல ஒருத்தனை அடிச்சே கொண்டாங்களே, ஊரே சேர்ந்து கத்தன பிறகு தானே சிபிசிடிக்கு அதை டிரான்ஸ்பர் ஆச்சு. இலங்கையை சேர்ந்த குணா என்கிற, குணசேகரன் என்கிற மிகப்பெரிய ரவுடி இங்கே திருச்சி புழல் கேம்ப்ல இருக்கிறான். இங்க உட்காந்துட்டு அவங்க ஸ்ரீலங்காவில் மர்டர் பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா? எந்த அதிகாரிக்கும் பயம் இல்லை. என்னன்னா, எனக்கு சபரீசர் இருக்கார், எனக்கு உதயநிதி இருக்கார், எனக்கு அண்ணி இருக்காங்க, எனக்கு செல்வி இருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு அதிகாரியும் குடும்ப உறுப்பினர்கள் ஒருத்தரை பிடிச்சிக்கிட்டு முடிஞ்சா என்ன மாத்திப்பாருன்னு ஸ்டாலினுக்கு சவால் விடுகிறார்கள். ஸ்டாலின் அந்த சவாலில் தோற்று விட்டார். திமுகவின் கடைசி அத்தியாயத்தை ஸ்டாலின் எழுத தொடங்கியிருக்கிறார். பெரியாரு கடவுள சிற்பால சரும்பு சொல்லுங்கன்னு இந்த மைக்கு புஷ்டு சொல்லிட்டு வந்தார். ஸ்டாலின் ஜி அவரை போல சீஃப் மினிஸ்டர் பார்த்ததில் ரஜினி பேட்டி கொடுக்குற பார்க்கலாமா? இவர்கள் எல்லாம் கோழைகள். தங்களது பணத்தை பாதுகாப்பதற்காக எந்த விதமான அவமானகரமான காரியத்தையும் செய்ய தயங்காதவர்கள். ஸ்டாலின் அவர்களும் சரி, பண்பில் மகேஷ் போன்ற இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்களும் சரி, இவங்க கட்சியில இந்த நம்ம கலைஞர் கருணாநிதி அவர்கள் போலவும், ஜெயலலிதா அம்மா அவர்கள் போலவும் வந்து அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு பயங்கரமான ஒரு ஆளுமை, அதாவது நான் கண்ணை காட்டினதான் நடக்கணும், என்னோட நான் சொன்னதான் நடக்கணுங்கிற மாதிரியான ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணி அப்படியே வந்து அதை செயல்படுத்துற மாதிரியான வகையில அந்த அளவுக்கு இறுக்கமான ஒரு தலைவராக அவர் இல்லை ஸ்டாலின் அவர்கள். கொஞ்சம் இணங்கி எல்லாருக்கிட்டையும் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட ஒப்பீனியன் கேட்டு எல்லாருடைய ஒப்பீனியனும் வாங்கிட்டு செயல்படுற மாதிரியான ஒரு நபராக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்களும் இருக்கு. அதை தான் ரொம்ப பெரிய ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்குகிறார்களா விமர்சகர்கள். அப்போ வந்து அவ்வளோ இறுக்கமாக அந்த மாதிரியான, நீங்கள் அந்த படத்தில் காட்டக்கூடிய மாதிரியான அந்த மாதிரியான ஒரு அரசியல்வாதிகளை தான் எதிர்பார்க்குறீங்களா? நிர்வாகத்தில் அப்படி தான் இருக்கணும் ரவி பிரகாஷ். ஏன் ஒரு ஃப்ரெண்ட்லியாக எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட ஒப்பீனியன் கேட்டுட்டு நான் எல்லாம் எது நல்லதுங்கிறத கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் நிதானமாக செயல்படுற ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்கிறதுல என்ன தப்பு? அதுதான் தப்பு. யாருக்கும் பயம் இருக்காது. ஒரு நிர்வாகத்தில் பயம் இருக்கணும். நீங்கள் எல்லார்கிட்டையும் கலந்தாலோசனை பண்ணி கடுமையான சொற்களை பயன்படுத்தாமல் எல்லோருகிட்டையும் அன்பாக பழகிறது நல்ல விஷயம். தப்பு பண்ணுறவனுக்கு தண்டனை கொடுக்கணுமா வேணாமா? கண்டிப்பாக. இது வரைக்கும் யாரையாவது ஒருத்தர் தண்டிச்சிருக்கான்னு சொல்லுங்க. யாரையாவது தண்டிச்சிருக்காருன்னா, அதிகாரிகளையோ அமைச்சர்களையோ அரசியல்வாதிகளையோ யார் மீதாவது இவர் நடவடிக்கை எடுத்திருக்காருன்னு சொல்லுங்க. 1 வருஷம் 3 மாசம் ஆகுது, ஒருத்தர் மேல் நடவடிக்கை எடுத்திருக்காருன்னு சொல்லுங்க. அப்படி பார்த்தோம்னா நம்ம தூத்துக்குடியோட ஸ்டெர்லைட் பிரச்சனையில துப்பாக்கி சூடு நடந்தது. அந்த டைம்ல வந்து எடப்பாடி அவர்களுடைய அரசு தான் இருந்தது. நீங்க அந்த அது வந்து ஒரு அவருடைய தப்பு தானே? யாரோட தப்பு? ஆட்சியில இருந்த ஒரு சீஃப் மினிஸ்டரோட தப்பு தானே? அவரை மீறி கிட்டத்தட்ட 13 பேருக்கு மேல வந்து சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அதுல பெரும்பான்மையானவர்கள் வந்து பின்னாடி இருந்து சுடப்பட்டாங்க. அதுல முக்கியமா சுட்ட மாதிரியான காண்பிக்கப்பட்ட அந்த அதிகாரி வந்து ஒரு அதிகாரி தான் அதிகமா வந்து ஷூட் பண்ணியிருக்காரு, அதுவும் அதிகமா பின்னாடி இருந்து ஷூட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு நிர்வாகத்தின் குறையாதானே பாத்துக்கணும். இப்ப பார்த்தோம் கள்ளக்குறிச்சி கலவரத்துல அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயங்களை கூட நம்ம பார்க்கல, ஒரு உயிர் பலியை கூட நம்ம பார்க்கல. கம்பேரிட்டிவ்லி இங்கே வந்து மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எண்ணத்தில் தானே போய்கிட்டு இருக்கு. யாரும் வந்து அநியாயமான விஷயங்கள் நடக்கலையே நடக்கலை. இப்போ அதிமுக ஆட்சியில் அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்துச்சு இல்லையா? அதில் சில அதிகாரிகள் தவறு செஞ்சுருக்காங்களா? கண்டிப்பாக செஞ்சுருக்காங்க. இப்போ அவங்கள சஸ்பெண்ட் பண்ண சொல்லுங்கள், சரியாக ஆட்சி நடக்குதுன்னு ஒத்துக்கிறேன். யாராக இருந்தாலும் சஸ்பெண்ட் பண்ண. அவங்களும் வந்து ஒன்றும் பண்ணல தானே? யார் அப்போ ஆட்சியில் இருந்தவங்களும்? நீங்கள் யாரோட ஆட்சி காலத்தில் இது நடந்ததோ அவங்க என்ன பண்ணினாங்க எனக்கு தெரியல. நான் அதனால சரி, அவங்க எதுவும் பண்ணல, அதுக்கு தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்துருக்கீங்க. நீங்கள் பண்ணுங்கள். அவங்க எதுவும் பண்ணலங்க,
இந்த படுகொலைகளுக்கு எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லிட்டு தான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. அதற்கு குறித்த விசாரணை கமிஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு, எல்லாம் நடந்துட்டு இருக்கு, ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இப்ப வந்துகிட்டு இருக்குது. அது வந்ததுக்கு அப்புறம் அதற்கான ஆக்ஷன்ஸ் இருக்கும். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இவருடைய ஆட்சி வந்து இப்ப வந்து விமர்சனம் செய்யப்படுற பட்சத்துல, இப்ப இங்கேயும் ஒரு கலவரம் நடந்திருக்கு, அங்கேயும் ஒரு கலவரம் நடந்திருக்கு. அந்த கலவரத்தை அவங்க ஹேண்டில் பண்ண விதம் ரொம்பவே மோசமான ஒரு விதம். பட் இங்க பார்த்தோம்னா ஒரு உயிர் பலி கூட நடக்கல. ரெண்டுமே மோசம், ரெண்டுமே மோசம். அங்க 13 துப்பாக்கி வச்சு 13 பேரை சுடுறதும் மோசம், கையில லத்தியோட நின்றுட்டு 2000 பேர் இருக்கக்கூடிய கிரவுட எதிர்கொள்றதும் மோசம். ரெண்டு எப்படி ஒன்னாகும்? ஒண்ணுதான். அதுல ஓவர் ஆக்ஷன், இதுல நோ ஆக்ஷன். கூட்டெல்லாம் வந்துச்சுன்னா தடியடி நடத்தணுங்க. தடியடி நடத்திருந்தாங்கன்னா கள்ளக்குறிச்சியில் அவ்வளோ ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆயிருக்காதுங்க, அத்தனை பஸ்ஸு கொளுத்துக்க மாட்டாங்க. அப்போ எல்லாரும் பஸ்ஸை கொளுத்துங்க, போலீஸ் ஓரமாக வேடிக்கை போகிறதுக்கு எதுக்கு போலீஸ்ன்னு கேட்குறேன். இல்லை கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து போலீஸ் வந்து அவங்கள விளையாட விட்டு வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணாங்க, அந்த விஷயங்கள்லாம் நம்ம ஆல்ரெடி ரொம்பவே நம்ம பேசணும். பட் வந்து அந்த துப்பாக்கி சூடு மாதிரியான ரொம்ப இந்த ஹிட்லரோட செயல் மாதிரியான விஷயங்கள், பயங்கரமான விஷயங்கள் நடக்கலையே. நீங்க சொல்றீங்கல்ல அந்த அப்படி தான் இருக்கணும், எல்லாருக்கும் பயம் இருக்கணும், அந்த மாதிரியான ஒரு ஆட்சி தான் கொடுக்கணும் நீங்க சொல்றீங்க. நீங்க என்ன அரசியல் பத்தி நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அரசியல் நிர்வாகத்தை பத்தி ஒருத்தருக்கு பயம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா 13 பேர் துப்பாக்கியால சுடுறது தான் பயம்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? வேற என்ன? அதனோட விளைவுகள் வந்து இந்த மாதிரி உயிர் பலி அளவுக்கு நம்ம போயிருக்கு. எதையும் எதையும் கம்பேர் பண்றீங்க நீங்க? அது ஒரு ஸ்டெர்லைட், ஒரு போராட்டம், துப்பாக்கி சுடு எடுத்தாங்க, செத்துட்டாங்க. கள்ளக்குறிச்சியில சுடல, அதனால இது நல்ல ஆட்சின்னு சொல்ல வரீங்களா? கோப்புகள் ஒழுங்காக நகர வேண்டும், மக்களுக்கு திட்டங்கள் போய் சேர வேண்டும், அதிகாரிகள் வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய்யணும். இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல எந்த அதிகாரிக்கும் நம்ம வேலைக்கு ஆபத்து வந்துடும் பயமே கிடையாது. உங்களுக்கு அந்த துப்பாக்கி சூடுக்கு அப்படியே ததிங்கினத்தோம்னு ஆட்டினார் ஸ்டாலின் இல்லையா? ஆனா அவரத்துல ஒருத்தனை அடிச்சே கொண்டாங்களே, ஊரே சேர்ந்து கத்தனை பிறகு தானே அந்த சிபிசிடிக்கு அது டிரான்ஸ்பர் ஆச்சு. அதை அது அந்த விவகாரத்தில் இது இந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்கலன்னு போய் சொன்ன கமிஷனர் சங்கர் ஜிவாலுக்கு நல்ல ஆளுமை விருது கொடுக்குறாரா இல்லையா ஸ்டாலின்? அவன் கஞ்சா குடிக்கிறவனா இருக்கட்டும், திருட்டுத்தனம் பண்றவனா இருக்கட்டும், கள்ளச்சாரம் பண்றவனா இருக்கட்டும், போலீஸ் ஸ்டேஷன் லாக்அப்ல வச்சு அடிச்சு கொண்டாங்களா இல்லையா? அதை சங்கர் ஜிவால் தான் அடிச்சு கொண்டாருன்னு நான் சொல்லலை, அடிச்சு கொண்டாங்க. ஆனா அந்த மாதிரி நடக்கலன்ட்டு சங்கர் ஜிவால் சிஎம் கிட்ட சொல்லி அசம்பிளியில போய் சொன்னாங்களா இல்லையா? அதுக்கு சங்கர் ஜிவாலுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அவர் மீது என்ன நடவடிக்கைன்னு சொல்லிட்டுமான நல்லாளுமை விருது கொடுத்தாரு August 15 அன்னைக்கு. அப்ப சங்கர் ஜிவாலுக்கு எப்படி பயம் இருக்கும்? இல்ல மற்ற அதிகாரிகளுக்கு தான் எப்படி பயம் இருக்கும்? சங்கர் ஜிவாலுக்கு அந்த நல்லாளுமை விருது கொடுத்து கௌரவிச்சதுனால தான் நேற்று நைட்டு சென்னை நகரில் நாட்டு வெடிகுண்டு வீசி என்ன சம்பவம் நடந்துச்சு பார்த்தீங்களா? சென்னை நகரில் எனக்கு தெரிஞ்ச 2 வருஷமாக நாட்டு வெடிகுண்டு வீசுகிற மாதிரியான சம்பவங்கள் எதுவும் நடக்கலை. வெட்டிப்பாங்க, குத்திப்பாங்க, ரவுடி கொலைகள் நடக்கும். நாட்டு வெடிகுண்டு வீசிய சம்பவங்கள் எனக்கு 2 ஆண்டுகளில் ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு முன்னாடி ஒரு முறை தேனாம்பட்ட சிக்னல்கிட்ட ஓடுற பைக்கில் யார்ட்டையோ வீசினாங்கன்ட்டு எனக்கு ஒரு நினைவு. அதுக்கு பிறகு சென்னை நகரில், இந்த மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடி பக்கம்லாம் நாட்டு வெடிகுண்டு சாதாரணம், பட் சென்னை நகர் லிமிட்டில் வந்து எனக்கு தெரிஞ்ச 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு நாட்டு வெடிகுண்டு வீசினேன். அதுக்கப்புறம் நடக்கலை. இதுக்கு என்ன பண்ணிட்டீங்க இப்போ? அதை பண்ணது ரவுடி, நீங்களும் நானும் சண்டை போட்டோம்னா சட்டைக்கிட்டே கிழிச்சுப்போம். நாட்டு வெடிகுண்டுலாம் இட்ஸ் சோஃபிஸ்டிகேட்டட் திங். அப்போ இவ்வளோ சாதாரணமாக இதெல்லாம் புழங்குதுன்னா என்ன போலீசிங் பண்ணிட்டுருக்காங்க அவங்க? ஒரு 20 நாட்களுக்கு முன்னால் திருச்சி ஸ்பெஷல் கேம்பில் என்ஐஏ புகுந்து சோதனை நடத்தினார்கள் தெரியுமா? நடத்தினாங்களா? ஒரு 65 செல்ஃபோன், 2 2 3 லேப்டாப் சீஸ் பண்ணாங்களா? அந்த திருச்சி சிறப்பு முகாமில் எந்த எலக்ட்ரானிக் டிவைஸும் பர்மிட்டட் கிடையாது தெரியுங்களா? ஓகே. நேற்று திருச்சி சிட்டி போலீஸ் போய் 160 செல்ஃபோன் சீஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க தெரியுமா? அவங்க சீஸ் பண்ணிட்டு வந்த பிறகு 160 செல்ஃபோன் எப்படி உள்ளே போச்சு? ஸோ என்னையே வந்து 60 செல்ஃபோனை சீஸ் பண்ணும்போதே தடை செய்யப்பட்ட பொருள் அந்த கேம்புக்குள்ளே போனதுக்கு யாராவது ஒரு அதிகாரியோ 2 அதிகாரியோ 3 அதிகாரிகளோ பொறுப்பாக இருக்க வேண்டுமா இல்லையா? யார் மேலே நடவடிக்கை எடுத்தீங்க? இதுதான் பயம் இல்லைன்றேன், சுடுறது இல்லை. ஒரு 2 அந்த தாசில்தார் கேம்பை சஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன்னா அடுத்த செல்ஃபோன் உள்ளே போகுமா? இலங்கையைச் சேர்ந்த குணா என்கிற, குணசேகரன் என்கிற மிகப்பெரிய ரவுடி இங்கே திருச்சி புழல் கேம்பில் இருக்கிறான். இங்கே உட்காந்துட்டு அவங்க ஸ்ரீலங்காவில் மர்டர் பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா? என்ஐஏ போய் ஃபோனை சீஸ் பண்ணிட்டு போன மறுநாளே புது ஒப்போ ஃபோன் வாங்கினவன் தெரியுமா? அது எப்படி போச்சு உள்ள? அந்த பயம் இல்லாததுனால இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. எந்த ஒரு அதிகாரி பயத்தோடு இருக்கிறாருன்னு சொல்லுங்க நீங்கள். எந்த அதிகாரிக்கும் பயம் இல்லை. என்னென்னா எனக்கு சபரீசர் இருக்கார், எனக்கு உதயநிதி இருக்கார், எனக்கு அண்ணி இருக்காங்க, எனக்கு செல்வி இருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு அதிகாரியும் குடும்ப உறுப்பினர்கள் ஒருத்தரை பிடிச்சிக்கிட்டு முடிஞ்சால் என்னை மாற்றிப்பாருன்னு ஸ்டாலினுக்கு சவால் விடுகிறார்கள். ஸ்டாலின் அந்த சவாலில் தோற்று விட்டார். நான் ஏற்கனவே 2-3 நேர்காணலில் சொல்லியிருக்கேன்,
திமுகவின் கடைசி அத்தியாயத்தை ஸ்டாலின் எழுத தொடங்கியிருக்கிறார். அவர் வந்து ஒட்டுமொத்தமா அவர் ஒருத்தர் கையில இல்லாம எல்லார்கிட்டையும் வந்து பகிர்ந்து அளிக்கப்பட்டு எல்லாரும் மூலியமாகவும் வந்து அழிந்தல். கருணாநிதி 2006 கருணாநிதி ஆட்சியில ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 13 பவர் சென்டர் இருந்துச்சு. அதுக்காக கலைஞர்கிட்ட கண்ட்ரோல் அர்த்தங்கள இந்த மதுரையில போட்டு சுரேஷ்னு அவர் கொண்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரவுடி ரொம்ப ஓவராக அழகிரி பேரை சொல்லிட்டு அவன் ஆடுறான்னு தெரிஞ்ச உடனே கலைஞர் ஆஃபீஸருங்களை கூப்பிட்டு விட்டுட்டு தரையில் முட்டி போட வச்சார். வீட்டுக்கு வந்து சுற்று அவனை என்கவுண்டரில் என் பையன் பேர் சொல்லிட்டு இந்த ஆட்டெல்லாம் ஆடாதுன்னு குறைஞ்சிச்சதுக்கப்புறம் இந்த கண்ட்ரோல் வேணும். அழகிரி ஒரு பையன் தான், பவர் சென்டர் தான், ஆட்சிக்கு கெட்ட பேர் வருதுன்னு தூக்கிட்டு வந்து என்ன பண்ணார் கலைஞர் வாஸ் இன் கண்ட்ரோல் டில் 2011. தெர் இஸ் நோ டவுட் வெதர் ஸ்டாலின் இஸ் இன் கண்ட்ரோல்ன்றது தான் கொஸ்டின். ஐ எம் சேயிங் Stalin is not in control. This government is not in anybody's control. எல்லாரும் இஷ்டத்துக்கு செயல்படுற மாதிரியான ஒரு சூழல்ல இருக்குது அப்படின்னு சொல்றீங்க. இது எந்த நிர்வாகத்துக்கும் நல்லது இல்லை. டாக்டர் சரவணன் அவர்கள் வந்து ரீசெண்டா அண்ணாமலை அவர்களை பத்தி ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. சித்தாந்தம் ரீதியா வந்து இவர் பாஜக இணைஞ்சவர் கிடையாது, ரொம்ப சீக்கிரமா பாஜக இவரை வந்து தூக்கி எறியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? யார் இந்த மதுரையில் திமுகல இருந்து பிஜேபி இது பிஜேபி பிஜேபியிலேருந்து மாறினார் விலகினார்ல ரீசெண்டாக? அவர் சரவணன் திமுகக்கு போகலன்னா தமிழ்நாடு ஆம் ஆத்மி கட்சியோட தலைவர் பதவி எனக்கு வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தார். இதை விட பெரிய தொகையை வேறு ஏதாவது ஒரு கட்சி கொடுத்துச்சுன்னா போயிருப்பார். ஓகேங்களா? அதனால் அவர் சிந்தனை சிற்பி சிற்றரசு கிடையாது. அவர் பேசுறதெல்லாம் பெருசாக இதெல்லாம் பேசிட்டு கிடையாது. விடுங்க, அது ஒரு விவாத பொருளாக. ஆமாம், யாராவது காசு கொடுத்தாலும் போகிறார் இருந்தாலும் இது ஒரு விஷயமா? அது இல்லாமல் இந்த கபடி போட்டி நடத்த போகிறாங்க இல்லையா, பிஜேபி ஒரு கபடி போட்டி நடத்த போகிறாங்க. இதுக்கு தமிழகம் எங்கும் வசூல் நடந்துகிட்டு இருக்கு. மதுரை சார்பாக வசூல் செஞ்சதில் 3 கோடி ஆட்டை போட்டு அப்படியே திமுகவுக்கு போயிட்டார் குற்றச்சாட்டு பிஜேபி நண்பர்கள் என்னிடம் தெரிவிக்கிறார்கள். பாஜகவோட தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் அவர்கள், பாஜக வந்து இந்தியாவிலே ரொம்ப பெரிய ஒரு கட்சி, இந்த கட்சி ரஜினிகாந்தையோ இல்லை வேற யாரையோ நம்பி இல்லை, ரஜினிகாந்த் மட்டும் இல்ல கமல்ஹாசன் வந்து இணையணும்னு நினைச்சாலும் பாஜகவில் நாங்கள் இணைச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. சடனா இவங்க வந்து ரஜினிகாந்த் உள்ள இழுக்கிறதுக்கான காரணம் என்ன? ரஜினிகாந்த் உள்ள இழுக்கலன்னா அவரே போயிடுவாருங்க. ரஜினிக்கு வந்து இப்போ கொஞ்ச நாளாக வந்து அவர் அரசியலுக்கு வரலன்னு சொன்னதுலேருந்து யாரும் அவரை பற்றி பேசுறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவரது ஜென்ம எதிரியான கமலஹாசன் வரலாறு காணாத வெற்றி படத்தை அழித்து விட்டார். தூங்க முடியல ரஜினியால். ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு தான் நாலு நிட்டு போய் அரசியல் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து சொன்னது. இப்போ ஒரு வாரம் பேசிட்டு இருந்தாங்களா, இப்போ விட்டாங்க, அடுத்து திருப்பி ஏதாவது ஒன்று ஆரம்பிப்பார் பாருங்க. வேறு ஒன்றும் இல்லை. அவன் கமல் ஏதாவது பேசு, ரஜினி ஏதாவது பேசினான்னா கமல் மனசில் வச்சுட்டு தான் பேசுவார் பெரும்பாலும் நேரம். இன்னொன்று தான் பேசுறது என்னன்றது ரஜினிக்கே பாதி நேரம் தெரியாது. துக்களுக்கு விட நடக்குது. இப்போ ஒரு வருஷம் முன்னாடி நினச்சி 2021 நடக்குது. 2021 வந்து 1967 நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பேச வேண்டிய தேவை என்ன? ஏன்னா குருமூர்த்தி சொல்லிக் கொடுக்குறாரு, பெரியார் கடவுளை செருப்பால் வச்சார்னு போய் சொல்லுங்கன்னு இந்தால் மைக்கை பிடிச்சிட்டு சொல்லிட்டு வந்துட்டார். கடவுள் பெரியார் கடவுள் மீது செருப்பை வீசினான்னு சொல்லிட்டு வந்துட்டார். அப்புறம் எல்லாம் போட்டு கத்தி கும்பிச்சோன்னே நான் சொல்ல ஹிண்டு நாளேடே எழுதிக்கிறதுன்னு அவுட்லுக் எடுத்து காட்டினார் பார்த்தீங்களா. என்ன அப்போது இது அவுட்லுக்கோட தானே நீ அங்கே பேசியிருக்கணும், அங்கே போய் என்ன பேசுனீங்க? தூக்கலுக்கு கையில் வச்சுருந்தா அறிவாளின்னு சொன்னாரா? அறிவாளியா மலிங்கிருமியா மூளை தூக்கலாம் ரெகுலராக படித்தேன். அப்போ இன்னொன்று ரஜினி தூக்கலுக்கு ரெகுலராக படிக்கிறவரா? ரஜினி அவர்கள் தொலைபேசி எடுத்து ஒரு மூத்த பத்திரிகையாளர்களை இல்லைங்களா? இப்போது நீங்கள் வந்து சொன்னீங்க ஆளுநர் போய் பார்த்தது இது பற்றிலாம் ரொம்ப விசேஷமாக சொன்னீங்க. இப்போ அடுத்த படத்துக்கு வந்து தியேட்டர் கொடுக்காமல் பண்ணிட்டுமே உதயநிதி பண்ண மாட்டாங்க. குடும்ப படம் சன் பிக்சர்ஸ் தானே எடுத்த படம், அதனால குடும்ப படம் தானாலும் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை வேறு பேனரில் இது பண்ணி இந்த விஜய் படத்துக்கு தலைவா படத்துக்கு தானே விஜய் படத்துக்கு தியேட்டர்லாம் பண்ணணும். அது மாதிரி பண்ணன்னா ஸ்டாலின்ஜி அவரை போல சீஃப் மினிஸ்டர் பார்த்ததில் ரஜினி பேட்டி கொடுக்குறாரு பார்க்கலாமா? இவர்கள் எல்லாம் கோழைகள். தங்களது பணத்தை பாதுகாப்பதற்காக எந்த விதமான அவமானகரமான காரியத்தையும் செய்ய தயங்காதவர்கள். என்னன்னா உங்க பணம், அவர் ரஜினி சம்பாதிச்ச பணம், அவர் பணம் வச்சுக்கிட்டு போட்டு தாராளமாக சந்தோஷமா இருக்கணும். ஆனால் இங்கே வந்து தமிழ்நாட்டு ஜனங்களுக்குலாம் அட்வைஸ் பண்ணக்கூடாது. போராட்டம் போராட்டம்னா நாடே சுடுகாடு. போராடியதனால்தான், போராட்ட குணம் இருந்ததனால்தான் மனிதன் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளை தாண்டி இன்று இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பல மில்லியன் ஆண்டுகளை கடந்து மனிதன் போராட்ட குணத்தை விட்டுருந்தான்னா இந்நேரம் டைனோசர் நம்மளை மூழ்கிருக்கும், டைனோசர் தான் ஸ்டுடியோவுக்கு வந்து பேசினிருந்திருக்கும். இவர் வந்து சொல்லிக் கொடுக்குறாரு போராட்டம்னு நாடு சூடுகாடாயிருமா? இப்போ பாகிஸ்தானும் வந்து இலங்கையை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கும் திவால் ஆகக்கூடிய ஒரு நிலையில இருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். பாகிஸ்தானுடைய அந்நிய செலாவணி கையிருப்பும் வந்து ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கு.
பாகிஸ்தானோட நிலை என்ன ஆகும், இந்தியாவுக்கு இந்த ஒரு பயம் இருக்குதா, இந்தியாவோட அந்நிய செலாவணி கையிருப்பு வந்து எந்த நிலையில இருக்கு? இந்தியாவோட அந்நிய செலாவணி கையிருப்பு அவ்வளவு மோசமாக அஞ்சக்கூடிய அளவில் இல்லை. பட் இலங்கையும் பாகிஸ்தானையும் நம்ம ஒப்பிடக்கூடாது. இலங்கையோட ஜியோ பொலிட்டிக்கல் பொசிஷன் அப்படின்றது உலக நாடுகள் அதை விட்டுறாது. ஏன்னா ஈரான் வழியாக எண்ணெய் எடுத்துகிட்டு வர்றதுக்கு நமக்கு பாகிஸ்தான் வேணும். ஆப்கானிஸ்தானை கட்டுப்படுத்துவதற்கு உலக நாடுகளுக்கெல்லாம் பாகிஸ்தான் வேணும். ஏன்னா அந்த நீங்கள் பாகிஸ்தானை நீங்கள் அப்படியே அதை அழிஞ்சு போட்டும் விட்டுட்டிங்கன்னா அதர் முஸ்லீம் கண்ட்ரிஸ் வில் டேக் ஓவர் பாகிஸ்தான். ஏற்கனவே ஆப்கானிஸ்தானில் என்ன பிரச்சனை, ஒழுங்கா அங்கே ஒரு ஆட்சி இல்லாதனால தாலிபான் அல்கொய்தா போன்ற தீவிரவாத குழுக்கள் அங்கே வளர்ந்தது என்பது தான் பிரச்சனை இல்லைங்களா. பாகிஸ்தான் அது மாதிரி ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஏன்னா ஒரு நாட்டில் பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் தீவிரவாத முகாம்கள் உருவாக்கி அதில் பயிற்சி அளித்தார்கள். அவங்க நேராக இந்தியாவை மட்டும் அட்டாக் பண்ண மாட்டாங்க, அங்கேருந்து கிளம்பி அமெரிக்காவில் போய் ட்வின் டவரை காலி பண்ணுவாங்க. அப்போ எப்படி உலக நாடுகள் அதை வேடிக்கை பார்த்துட்ருக்கோம்? நிச்சயமாக அதை வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. இன்கேஸோ அதுக்கு பாகிஸ்தானோட அந்நிய செலாவணி குறைந்து போய் அது திவாலாகிற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுச்சுன்னா உலக நாடுகள் தலையிட்டு அவர்களுக்கு நிதி உதவி செய்வார்கள் நிச்சயம். இன்னொன்று, பாகிஸ்தான் இலங்கை மாதிரி வெறும் டீயை நம்பி டூரிசமை நம்பி இருக்கக்கூடிய நாடு இல்லை. தே ஹாவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தே ஹாவ் அக்ரிகல்ச்சர், டெம்பரவரியாக இருக்கும், எலெக்ஷன் முடிஞ்சிச்சுன்னா தேல் ரெக்கவர். இன்னொன்று, அந்த யூரோ அண்டு யூஎஸ்ஏ இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு அந்த பாகிஸ்தானை தேர்டு கேட்டகரி டெரரிஸ்ட்டுக்கு ஆதரவு தர ஒரு மாதிரியான ஒரு நாடு அப்படின்ட்டு அவர்கள் வைத்திருப்பதனால் அவர்களுக்கு சில நெருக்கடிகள் இருக்கும். அதை ரிலாக்ஸ் பண்ணாலே பாகிஸ்தான் எக்கானமி வில் இம்ப்ரூவ். பாகிஸ்தானை இலங்கையோட ஒப்பிட முடியாது. இந்தியாவுக்கு அவ்வளோ ஈஸியெல்லாம் வந்து இந்தியா இலங்கையோட சிக்கல் என்ன, அந்நிய செலவுன்னு இல்லை ஓகேங்களா. என்ன வருமானம் இலங்கைக்கு? அரிசி எண்ணெய்லாம் தாண்டி இந்தியா 130 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு மிகப்பெரிய சந்தை. இந்தியாவில் வாங்கும் சக்தி கொண்ட நடுத்தர மக்களின் மக்கள் தொகையே ஐரோப்பாவில் உள்ள பல நாடுகளின் மக்கள் தொகையை விட அதிகம். நீங்கள் உங்களுக்கு இன்றைக்கி ஐஃபோன் மேனுஃபேக்சர் பண்ணுறேன்னா மேனுஃபேக்சர் பண்ணி அங்கே அமெரிக்காவில் வந்து அந்த ஃபோன் மாடல் வந்து மிட் நைட் ரிலீஸ் பண்ணும்போதே இங்கே இந்தியாவில் வந்து 100,000 ஃபோனை புக் பண்ணிட்டாங்கங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு அதுவும் வந்து ஐஃபோன்லாம் வந்து 10,000-15,000 ஃபோன்லாம் கிடையாது. ரிலீஸ் பண்ணுற ஹையண்ட் மாடல் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம், 2 லட்சம் அப்படின்வாங்க. நீங்கள் மேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 லட்சம், 4 லட்சம் அப்படின்ட்டு போகும். அப்படி இருக்கும்போது அங்கே அதை ரிலீஸ் பண்ண உடனே இந்தியாவில் ஒரு இந்த மாதிரி ஹை குவாலிட்டி ஃபோனு, ஹையண்டு ஃபோனு, காஸ்ட்லி ஃபோனு வந்து 100,000 பேர் நீங்கள் புக் பண்ணுறாங்க. 1 மாதத்தில் 10 லட்சம் ஃபோன் இங்கே விற்கிதுன்னா ஹூ வில் லூஸ் திஸ் மார்க்கெட் டில் நெவர் ஹேப்பன். ஓகே, நான் இன்றைக்கி நிறைய விஷயங்களுக்கு நிறைய விளக்கங்கள் உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி இவ்வளவு விளக்கங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றி. நன்றி பிரகாஷ். எக்ஸ்பீரியன்ஸ் 10 டேஸ் ஆஃப் கிராண்ட் யூரோப் ட்ரிப் ஃபார் ஈஸி EMI ஆஃப் ரூபீஸ் 25,000 only with GT Holidays, South India's number 1 travel brand.